சத்தியமா எதுவுமே எனக்கு தெரிஞ்சு நடக்கல டீச்சர். சத்தியமா தெரிஞ்சு நான் உங்க வாழ்க்கைக்குள்ள வரல. நான் உங்களை காயப்படுத்தணும்னு நினைச்சதே இல்ல. என்ன நம்புங்க, எனக்கு தெரிஞ்சு எதுவுமே நடக்கல. எத்தனையோ தடவை இனி அப்பா மேல சந்தேகம் வந்திருக்கு. ஆனா ஒரு தடவை கூட நான் உங்களையும் அவரையும் சேர்த்து வச்சு யோசிச்சதே இல்ல ராதிகா. ஹாஸ்பிட்டல்ல உங்களையும் அவரையும் சேர்ந்து பார்த்தப்போ எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்போ அந்த நிமிஷம் எனக்கு தோணுதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், அவர் எனக்கு செஞ்சது துரோகம்னா நீங்க எனக்கு செஞ்சது என்ன? அவர் என்னை ஏமாத்தின அளவுக்கு நீங்க என்ன ஏமாத்தினதும் எனக்கு ரொம்ப வலிக்குது ராதிகா. ரொம்ப வலிக்குது டீச்சர். எனக்கு எதுவுமே தெரிஞ்சு நடக்கல, சத்தியமா தெரிஞ்சு நடக்கல. உங்களை நான் எப்படி எல்லாம் நினைச்சு, என் சொந்த தங்கச்சி மாதிரி நினைச்ச. உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் நான் எப்பவுமே நினைச்சிருக்கேன். ஆனா உங்களால எப்படி எப்படி ராதிகா இந்த உண்மையை மறைச்சு வச்சிருக்க முடிஞ்சது?